சென்னை அடுத்த இருங்காட்டுக்கோட்டை மெட்ராஸ் இன்டர்நேஷனல் சர்க்கியூட்ஸ் நடைபெற்ற ஃபார்முலா 4 சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீரர்கள் 3 பேர் வெற்றி பெற்றனர். ரேசிங் ப்ரமோஷன் பிரைவேட் லிமிடெட் நடத்திய 14 முதல் 16 வயதிற்கு உட்பட்டோருக்கான இந்தியன் ரேசிங் ஃபெஸ்டிவல் 2023 இந்தியன் ரேசிங் லீக் மற்றும் ஃபார்முலா 4 சாம்பியன்ஷிப் 2 போட்டிகள் சனிக்கிழமை தொடங்கியது. முதல் நாள் நடைபெற்ற ஃபார்முலா 4 சாம்பியன்ஷிப் பந்தயத்தில் கொச்சி அணியின் அஷே போகா, டெல்லி அணியின் ரோஷன் ராஜீவ், ஹைதராபாத் பிளாக் போர்ட் அணியின் ஷாகன் அலி ஆகியோர் முதல் 3 இடங்களை பிடித்தனர். ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் போட்டிகளின் அடுத்த சுற்று நவம்பர் 30 முதல் டிசம்பர் 3 வரை நடைபெறவுள்ளது. இறுதிப் போட்டிகள் தீவு திடலில் புதிதாக கட்டமைக்கப்பட்டுள்ள 3.5 கிலோமீட்டர் நீளமுள்ள சர்க்கியூட்டில் நடைபெறவுள்ளது. எடுத்ததுக்கு அப்புறம் இங்கே வருவான். ஸோ தீஸ் ஆர் ஆல் ப்ரொஃபஷனல் டிரைவர்ஸ். அவங்களுக்கு வந்து ரேசிங் டைரக்ட் லைசன்ஸ் கொடுப்பான். ஸோ ஒன்ஸ் தே வின் த சாம்பியன்ஷிப்ஸ், ஸோ தே ஆர் ஆல் குவைட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் தென் தே ஹாவ் கம் யா. ஸோ F4 வந்து F1 போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இங்கே F4 ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சூப்பர் லைசன்ஸ் பாயிண்ட்ஸ் வருவான். அந்த சூப்பர் லைசன்ஸ் பாயிண்ட்ஸ் ஹெல்ப்போட தே வில் கோ டு ஃபார்முலா 3. ஃபார்முலா 3க்கு அப்புறம் ஃபார்முலா 2 போயிடுவான். ஃபார்முலா 2க்கு அப்புறம் ஃபார்முலா 1. ஸோ இது வந்து ஃபார்முலா 1 டிரைவர் ஆகும்.